ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனமாற்ற கூட்டல். இதுக்கு முன்னாடி இனமாற்றம் இல்லாத கூட்டல் பார்த்தோம், இப்போ பார்க்க போகிறது இனமாற்ற கூட்டல். 68 22 கூட்டப்போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கூட்டல் செய்யும்போது முதல்ல எதை எடுத்துக்கணும், 1ஆம் இடத்தை தான் முதல்ல கூட்டணும், அதுக்கு பிறகு 10ஆம் இடத்தை கூட்டணும். இப்போ 1ஆம் இடத்துல மேலே 8 இருக்குது, 8ஓட 2 கூட்டணும். இதை கூட்டும்போது நம்ம 8க்கு 1, 2 கோடெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டோம் போது சின்னமாகவும் நம்ம எளிய கணக்குகள் மாதிரி கோடு போட்டு போடக்கூடாது. இந்த 8 வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். 8 என்ன செய்யணும், மனசில் வச்சுட்டு 2 விரல் மட்டும் விடணும். இப்போ மனசில் நம்ம என்ன வச்சுருக்கோம், 8க்கு பிறகு 9, 10. இப்போ 10 வருது, 8ஓட 2 கூட்டினா என்ன வருது, 10. இந்த 10 அப்படியே இங்கே கீழே இறக்கி போடக்கூடாது. இந்த 10ல் இருக்கக்கூடிய இந்த 1ஆம் இடத்துல என்ன நம்பர் இருக்குது, 0. அந்த 0 மட்டும் இங்கே போட்டுட்டு இந்த 1 இதுக்கு மேலே போட்டு ஒரு வட்டம் போட்டு வச்சுக்கணும். இப்போ அடுத்து நம்ம 1ஆம் இடத்தை கூட்டியாச்சு, 10ஆம் இடத்தை கூட்ட போகிறோம். 10ஆம் இடத்துல இந்த 3ஐயும் சேர்த்துக்கிட்டோம், அதாவது 1, 6, 2, இது 3ஐயும் நம்ம கூட்டணும். இப்போ எப்பொழுதுமே பெரிய நம்பரை நம்ம என்ன செய்யலாம், மனசில் வச்சுக்கலாம். 6 மனசில் வச்சுக்கிட்டு 1 இல்லையா, ஒரு விரல் விட்டு 6க்கு அடுத்து 1 கூட்டினா என்னது, 7. இப்போ 7 மனசில் வச்சுக்கிட்டு அடுத்து என்ன நம்பர் இருக்குது, இங்கே 2 விரல் விடணும். 7க்கு அப்புறம் 8, 9, அப்போ கூட்டினா என்ன வருது, இந்தத்தில் 9. அப்போ 68ஓட 22 கூட்டினா விடை 90. அடுத்து 3 இலக்க கூட்டல், அதே இனமாற்ற கூட்டலில் 3 இலக்கத்தை எப்படி கூட்டுறது. இப்போ இதுலேயும் 1ஆம் இடத்தை தான் முதல்ல கூட்டணும். 1ஆம் இடத்துல மேலே என்ன இருக்குது, 9 இருக்குது, கீழே 2 இருக்குது. இப்போ நம்ம மனசில் எதை வச்சுக்கணும், 9 மனசில் வச்சுக்கிட்டு 2 விரல் விடணும். 9க்கு அடுத்து 10, 11. இப்போ 11னு வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, 11 அப்படியே இங்கே போடக்கூடாது. இந்த 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 1 எடுத்து தான் இங்கே போடணும், 1. இந்த 1 எடுத்து எங்கே போடணும், இதுக்கு மேலே போட்டு வட்டம் போட்டு வச்சுக்கணும். இப்போ இதை 3ஐ நம்ம என்ன செய்ய போகிறோம், கூட்ட போகிறோம். 4ஓட 1 கூட்டினா எத்தனை, 5. 5 மனசு வச்சுக்கிட்டு அடுத்து 5 இருக்குது இல்லையா, 5 கழுத்துக்கு 5 விரல் விட்டோம்னா 6, 7, 8, 9, 10. 5ஓட 5 கூட்டினா 10. இங்கேயும் 10 என்ன பண்ணக்கூடாது, இப்படி 10 வருது இல்லையா, இந்த 10 என்ன பண்ண, திரும்ப அப்படியே இங்கே போடக்கூடாது. இந்த 10ல் இருக்கக்கூடிய 0வை இங்கே போட்டுட்டு 7ஓட 1 சேர்த்தா 8. அப்போ 8 மனசில் வச்சுக்கிட்டு 3 விரல் விடுவோம். கீழே 3 தானே இருக்குது, 8க்கு பிறகு 9, 10, 11. இந்த 11 அப்படியே கீழே இறக்கிடணும். இதோட கணக்கு முடிஞ்சிருச்சு. சில மாணவர்கள் என்ன பண்ணுவான், இந்த 1 இங்கே போட்டுட்டு திரும்ப இந்த 1க்கு இங்கே போட்டு வச்சுட்ருக்கோம், சேர்த்து இங்கே கீழே இறக்கணுங்கிறத பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறந்துடுறீங்க. அந்த என்ன செய்யணும், கடைசியாக இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து அப்படியே கூட்டி இங்கே போட்டுடணும், அவ்வளோதான்.